மாமாவோட அம்மா கூப்பிட வீட்டுக்கு போனோமா, வீடு பூட்டிருந்தது, விசாரிச்சா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டலா? மாமா இப்போ அங்கதான் இருக்காரு. ஐயோ, என்னடா இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு? மாமா ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா, எனக்கு யாரும் இல்ல, தனியா இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அதெல்லாம் தெரியாது. இப்ப நம்ம எல்லாரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். என்னது, எல்லாருமா? ஆமாப்பா, நம்ம மட்டும் இல்ல, அபி வீட்டு மனுஷங்க எல்லாரும் அங்க வரணுமா? நாம போகணுமா? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு! வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது சகஜம்தான். மாமா தனியா இருந்து கஷ்டப்படுறாருன்னா வேணா சீதா அனுப்பலாம், அதை விட்டுட்டு எல்லாரும் போனோம்னா எப்படி? உங்களுக்கு தான் மாமா பத்தி தெரியும்ல, அவர் பிடிவாதம் கூட தெரியும்ல. நம்ம யாரும் போலன்னா மண்டபத்துக்கு வர மாட்டாரா, கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டாரா? அது இல்லடா, சாமி கும்பிட்டு மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? அப்ப நான் மட்டும் தனியா போய் என் மாமியாரை கவனிக்கிறதா? அதெல்லாம் முடியாது, நீங்க எல்லாரும் வரணும். தம்பி, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கோயில இருந்து நேரா மண்டபத்துக்கு போனாதான் நல்லது. அதை விட்டுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கிருந்து மண்டபத்துக்கு போனா நல்லாவா இருக்கும். ஏன் போக கூடாது? அதே பொண்ணோட அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? இல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? என்ன பேசுற? மங்கள காரியம் ஆயிரம் சகுனம் பார்த்து செய்யறது, இப்படி ஆஸ்பத்திரி போய்கின்னு வந்து இருந்தா அபசகுனமா இருக்காதா? என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு தானே கூப்பிட்டா, என்னமோ சுடுகாட்டு கூப்பிட்ட மாதிரி இந்த பொம்பளை கத்துறா. தலைமேலு, வாய மூடு. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் வியவஸ்தை பத்தாது. வீட்டுக்கு வாங்க. அம்மா, எதுக்கு இப்ப பிரச்சனை? பேசாம அவங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். என்னடா ஆத்தாளும் மகளும் குசு குசு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுங்க. அது கிளம்புங்க, கிளம்புங்க. வாய் பாத்துட்டு இருக்கீங்க. வயசுல பெரியவ நீ, உனக்கு இது சரியின் படுதா? இங்க வாடி. என்ன சரியா தொடர்தான் கேக்குறீங்க? அங்க சம்மதி கழுவி இப்போ அப்போ இழுத்துட்டு இருக்கா. இப்ப மருமகனோட பொலப்பெல்லாம் மடியில கட்டிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, முழுசா சட்டையை போட்டு நீட்டா மாப்பிள மாதிரி இருந்தா பத்தாது, மூளையும் வேலை செய்யணும். கிளம்புங்க, வாடா, வாடி, வாடி, வா, 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 வா. பாஸ்கர், கூப்பிடுறத பாருக்கா, ஏதோ பிக்னிக் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அறிவு கட்ட பொம்பளை, பேசாம இருடி. நீ வேற சாரதா, வள்ளி மனோகரும் உன் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு போய் ஏற்பாடு எல்லாம் பாத்துக்கிறியா? சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. உன் வீட்டுக்காரர் வேற எங்க வந்திருக்கோம்? அதெல்லாம் அவர்கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். முதல்ல கிளம்புங்கக்கா. சாமி கும்பிடு. ஐயோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. போங்க, சீக்கிரமா போ. வாடி, போங்க, போங்க, போங்கடி. சாரதா, பொம்பளையா அது? நீ பேசாம இருக்க, கூட கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. வாங்க. அங்க அந்த வாடி, வாங்க. ஏய் கிழவி, அந்த வானர படையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நீ கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கண்டதையும் பேசி காரியத்துக்கு எடுத்து விடாத, கண்ணு மூடு. என்னடா கூட்டி இருக்கு? மாமா, மாமா, இருடி. பட்டு புடவை சுடிதாரோட நம்ம இத்தனை பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமாம், எல்லா பேஷண்ட்ஸும் நம்மளே பார்க்க போகிறாங்க. முன்னாடி இருக்க வித்யாவை பாரு, ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கா. இதை பார்த்தா அரையும் குறையுமா இருக்க கிழவியோட உசுறு போட்டுன்னு போயிடும். இருக்கியா? ஏண்டா திறக்க மாட்டேங்கிறாங்க? என்னக்கா பண்றது, அபேக்காவோட கல்யாணம் ஒரு மர்ம கதை மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர் திருப்பங்கள் நிறைய இருக்கு, சிரிச்சாதான் டென்ஷன் குறையும். நின்னுட்டு ரெடா பண்ற, கதவு தட்டுறா. மாமா, திறக்கிறாரு. என்ன மாமா,
கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லைங்க, எங்க ஆத்தா மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருந்ததுங்க. பாருங்க எங்க அம்மாவோட நிலைமைய. அம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிடாதம்மா. பாருமா, நீ வந்து கல்யாணத்துக்கு வரணும் தாயி. ஐயோ, சம்மதி கண்ணு முழிச்சிட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, அப்பப்ப இப்படி விவசாயம் இல்லாத முழிக்குதுங்க. ஆனா இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னமாமா, என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, பொண்ணு வீட்டு சைடு இருந்து கொஞ்சம் அட்டண்டன்ஸ் குறையற மாதிரி இருக்கேன். மனோகரன் சித்தியும் ஆயா கூட மண்டபத்துக்கு போயிருக்காங்க. ஆமாங்க. ஏனுங்க, இங்க ஒரு சம்மந்தி இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க, இவங்கள வந்து பார்க்காம மண்டபத்துல அப்படி என்னங்க முக்கிய வேலை? மாப்பிள, இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, விடுங்க. இருக்கட்டுங்க, இருந்தாலும் ஒரு மரியாதை வேண்டாங்களா? சரி, தப்புதான், மன்னிச்சுக்கங்க. எங்க அம்மா முகத்தை பாருங்க, எல்லாரும் வந்து பார்த்த உடனே அப்படியே கண்ணு முழிச்சு போச்சு, கருணை வடிது பாருங்க. ஐயோ, என்னத்தான் இப்படி ஏப்பம் விடுறாங்க? அது ஒண்ணு இல்லடா குழந்தை, என்னை பார்த்து ஆத்தாளுக்கு கொஞ்சம் கேஷ் ட்ரபுள், வயிறு உப்பி இருக்கு பாரு, அதான் அது அப்பப்ப வாய் வெளியே வெளியே வந்துருது. ஐயோ, உனக்கு என்னடி பசியேப்பமா? இந்நேரம் மண்டபத்துல இருந்து தானே நல்லா சாப்பிட்டுருப்பேன். என்னைக்குதான் போகுதோ. என்னமா ஆர்த்தி, ரிசெப்ஷன்ல நிக்கிற? என்ன பண்றது அங்கிள், எனக்கும் மணவறையில நிக்கணும்னு தான் ஆசை. ஆனா அபியும் ஆனந்தியும் எனக்கு சீனியரா போயிட்டாங்களே, அதான். அப்பா, பேச்செல்லாம் அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. கலிகாலம் அங்கிள், பேச தெரியலன்னா அவ்வளவுதான். சரிங்க, வரட்டுமாப்பா. ஆர்த்தி, எதுக்கு இப்படி இறக்க முடக்க பேசிட்டு இருக்க? என்ன மனோகர், என்ன சொல்றாங்க? ஒன்னியும் பிஏ பாட்னி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்றாங்களா? மனோகர், இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி போய் என்ன தேவையில்லாம சீண்ட வேண்டான்னு. சமயத்துல நான் பேச ஆரம்பிச்சேன், நிறுத்தவே மாட்டேன், அப்புறம் யாரும் தாங்க மாட்டீங்க, சொல்லிட்டேன். வாங்க சார். ஹலோ, வாங்க சார். வாங்க வாங்க. ரெண்டு பேர் சிஸ்டர் சார். இவனே என் தங்க கிடையாது, நான் மாப்பிள்ளையோட சிஸ்டர். இவங்க பிஏ பாட்டி படிக்கிறாங்க. வெரி குட்.
வாங்க சார். வாங்க. ஹலோ. ஹாய். அப்புறம் அதை விட உள்ள லட்டு இருக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்துப்பாங்க நம்ம போலாம் வா ரொம்ப டைட்டா இருக்கடா போது டைட் இருக்கு போங்க போங்க வா சீட் வா இந்த புடி பாஸ்கரா சூப்பரா இருக்கடா சூப்பர் வாடி இந்த வாங்க என்ன வந்து வந்து வாங்க அப்புறம் இந்த கோட்ல எப்படி பாஸ்கர் கோட்டுக்குன்னு ஒரு மகிமை கண்டிப்பா இருக்கடா அப்படியே ஆமா பணக்கார கலை உனக்கே வந்துச்சுன்னா ஊர்ல இருக்க அத்தனை பொண்ணு சொல்றாங்க வந்துட்டானா ஏற்பாடு நீ கல்யாண சாப்பாடு போறே இல்லையோ தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும் இது நீ அவாய்ட் பண்ணவே முடியாதுப்பா சரி காசு எடு வாங்க 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 உட்காருங்க வாங்க வாங்க ஏய் குப்ரா டேய் இதுல செலவு போக மிச்சம் மீதி இருந்தா வந்து கொடு எனக்கு நிறைய செலவு மீதி இருந்தா எடுத்து வந்து கொடுப்பா பத்தனா ஊட்ட தான் வந்து கேட்பான் அநேகமா சைட் இஷ்யூ பத்தா நினைக்கிறடா நாலுல ஒரு பங்கு குவார்டர் கோவிந்த் எனக்கு அடே டைம் ஆகுது நினைக்கிறேன் சரி நம்ம கிளம்பலாம் வாங்குற டே இருடா இருடா என்ன பொண்ணு ஒரு ரெண்டு பார்த்துட்டு போயிடலாம் பொண்ணு தானே ம் அதுவும் அப்படியே வர பாரு டே பாஸ்கரே இது அபி ஆமாண்டா டே இது ரொம்ப அநியாயம்டா உனக்கு இவ்வளோ அழகான பொண்ண டேய் ரொம்ப வாய புழக்காத டேய் பாஸ்கரே இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 5000 ரூபா கொடுத்து டீட் கொடுக்கணும்டா 300 ரூபாயில கதையை முடிச்சிட்டா சும்மா இருக்கியா வெல்கம் அபி டேய் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றா வந்துட்டா கேக்க பேக்கற சிரிச்சிட்டு சின்ன பசங்க அப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம சண்டை போட்டுக்கணுமா இப்போ போதும் அங்க பாருங்க வந்துட்டேன் டேய் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றா ஆமால இது அபி இது ரகு ஹாய் அது தினேஷ் இது குவார்டர் இது என்னடா இதெல்லாம் கோவிந்த் வணக்கம் ஐயோ இந்த புள்ள என்ன அழகா இருக்கா பொண்ணு புள்ளியோ பார்க்க லட்சணமா இருக்காங்க இவர்கிட்ட சொல்ல பாரு என்ன அடிச்சுக்கணும் என் ஃப்ரெண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பிடிச்சிருக்கு அப்படி அவங்கிட்ட என்னதை கண்டீங்க இல்ல எங்களுக்கு தெரியாத ஸ்பெஷல அவங்கிட்ட என்னதை கண்டீங்கன்னு கேட்டேன் என்னடா இருடா என்ன மேடம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹலோ உங்க கேள்வி பதில் சொல்ற மாதிரி டீசென்ட்டாவே இல்லையே இவங்க யாரு
என் ஃப்ரெண்ட் உஷா. உங்கள யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன் கிட்ட? அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா நாங்க தான் டீசன்ட்டா கேள்வி கேட்க மாட்டோமே. கவலைப்படாதீங்க. நீங்க தப்பி தவறி டீசன்ட்டான கேள்வியை கேட்டா கூட அதுக்கு ஒரு டீசன்ட்டான பதில ரெடியா வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அப்படினா கோட்ட சாப்பிட போலாமா? சைட் டிஷ் ஊர்காதான். எனக்கு காசு கம்மியா கொடுத்துருக்கேன். ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு. எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூபிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க? God. Okay. பாத்து எடுங்க. மெதுவா இருக்குங்க. இந்த பக்கமே வச்சிருங்க. மெதுவா. நீங்களா? சாரி. எதுக்கு சாரி? இல்ல நான் வேற யாரோன்னு நினைச்சேன். அதனால என்ன பரவாயில்ல. ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? ஏங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? டிரைவர் பாவம் ஒரே ஒரு ஆளோட கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரால் நிச்சயமா இதெல்லாம் இறக்கி வைக்க முடியாது. ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும் தான். பட் இருந்தாலும் ஐயோ, எதுக்குங்க நீங்க போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இந்த வேலை கூட செய்யலனா அப்புறம் எதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்? இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஹலோ, பாத்து ஸ்கிராச் ஆயிட போகுது. தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? பொதுவா நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா என்ன சுத்தி என்ன நடக்குதுனே மறந்துடுவேன். சரி, இந்தாங்க. என்னது இது? ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ். ஸ்பெஷலா? பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியாது. உங்களுக்காக நானே எடுத்துட்டு வந்தது. சோ இது ஸ்பெஷல் தானே? கண்டிப்பா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ட்ரிங்க். ஐ லவ் இட்.